வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். உங்களுக்கான வணிக வாய்ப்பு. உங்கள் வளமான எதிர்காலத்திற்காக எங்கள் நிறுவனத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினை வாங்க நடத்த இருக்கிறோம். உங்களது ஊதியம், உழைப்பிற்கேற்ற வருமானம், உங்களது வளமான எதிர்காலத்திற்காக தொடர்பு கொள்ளவும் வேலாயுதம் அஸ்வின். 81 22 41 46 52 மறுபடியும் ஃபோன் நம்பர் 8 1 2 2 4 1 4 6 5 2 அல்லது நீங்களே இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன், அந்த லிங்கை அழுத்தினால் உங்களுக்கான தொழில் வாய்ப்பை தெரிந்து கொண்டு நீங்கள் முன்னேறலாம். கூகுளில் தமிழில் தெரிந்து கொள்ள வேலாயுதம் அஸ்வின் 1.blogspot.com என்று டைப் செய்யவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் 2.blogspot.com ஆர் ஐ ஹவ் கிவன் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ. டெலகிராம் லிங்க் நீங்கள் இதில் இணையலாம். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 81 22 41 46 52. மேலும் நம்ம சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் தமிழ் அல்லது இங்கிலீஷில் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணலாம். நம்ம வீடியோ வெளியிட்ட தேதி 16 ஜூலை 2023. NBFCs நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தங்களுக்கான நிதியை எவ்வாறு திரட்டுகிறது? NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனம் தங்களுக்கான நிதியை கீழ்கண்டவற்றின் மூலமாக நிதியை திரட்டுகிறது. NBFCக்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் காசோலை செய்யப்படாத வைப்பு தொகை, வணிக ஆவணங்கள், கமர்ஷியல் பேப்பர் மற்றும் பத்திரங்களை வழங்குதல், பாண்ட்ஸ் கடனுக்கான பத்திரமாக்கல், செக்யூரிட்டைசேஷன், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதன் மூலம் பணத்தினை திரட்டுகிறது. சமீபத்தில் நடந்த நிகழ்வினை பார்ப்போம். IIFL ஹோம் ஃபைனான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி திரு மோனு ருத்ரா கூறியதாவது, IIFL ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் தனது மலிவு விலை வீட்டு கடன் நிதி இலாக்காவை வளர்ப்பதற்காக 50 மில்லியன் US டாலர் அதாவது 410 கோடியே 79 லட்சத்து 70 ஆயிரம் கடனை சர்வதேச மேம்பாட்டு நிதி நிறுவனத்திலிருந்து DFC சொல்லுவாங்க, US இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் திரட்டியுள்ளது. ஹெட்ஜிங் செலவை உள்ளடக்கிய 5.72% நிதி திரட்டப்படுது. நிதிகளின் சராசரி செலவு 8.4%. இந்திய ரியல் எஸ்டேட் பிரிவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வளர்வதை இந்த ஒப்பந்தம் காட்டுகிறது. IIFL இந்த ஆண்டு 2வது முறையாக கடனை வாங்குகிறது. ஜனவரி 2023 ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 68 மில்லியன் US டாலர் 558 கோடியே 73 லட்சத்து 20 ஆயிரம் திரட்டியது. கடந்த வாரம் ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கனரா வங்கியின் லண்டன் கிளையில் தனது முதல் வெளி வணிக கடனாக 50 மில்லியன் US டாலர் 410 கோடி 79 லட்சத்து 70 ஆயிரம் திரட்டியது. கடந்த ஆண்டு அபுதாபி முதலீட்டு ஆணையத்தின் முழு சொந்த நிறுவனமான IIFL ஹோம் ஃபைனான்ஸின் 20% பங்குகளை சுமார் 2200 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. IIFL ஃபைனான்ஸின் துணை நிறுவனமான அடமான கடன் வழங்குவோர் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு கடன்களை வழங்குகிறது. ஜூன் 1 அதன் நிர்வாகத்தின் கீழ் 29,000 கோடியே 595 லட்சம் சொத்துக்கள் இருந்தன. வீட்டு கடன்கள் இதில் 1/3 பங்கிற்கு மேல் பங்களிக்கின்றன. சிறு நிறுவனங்கள் சொத்துக்கு எதிரான கடன்கள் மற்றும் கட்டுமான நிதி ஆகியவை அதன் மற்ற கடன் சொத்துக்கள் ஆகும். HSBC மற்றும் பேங்க் ஆஃப் பரோடாவின் வெளிநாட்டு கிளைகள் உள்ளிட்ட கடன் வழங்குநர்களிடமிருந்து 3 ஆண்டு வெளிப்புற வணிக கடனாக IIFL ஃபைனான்ஸ் கடந்த மாதம் 175 US டாலர் மில்லியன் 1,437 கோடியே 89 லட்சத்து 62,500 திரட்டியது. கிஃப்ட் சிட்டி மற்றும் இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்னி கிளை 9.2% என்ற கலப்பு விலையில் நமது நிறுவனமும் இந்த வகையில் நிதி திரட்டலாம் நன்கு வளர்ந்த பிறகு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.